வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது, நீங்கள் நிறைய பேர் என்கொயரி பண்ணிக்கிறதா இந்த டாடா இண்டிகோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, ரொம்ப லோ பட்ஜெட் மாடலு, ஆனால் ஆப்ஷன்ஸ் கூட. இது பார்த்தீங்கன்னா 2014, வெறும் சிங்கிள் ஓனர், டி சரண்டர் பக்கா ஓன் போர்டுக்கு மாறிடுச்சு. இதில் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குங்க. இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்குறது, சுற்றி பார்த்துட்டு நம்ம விலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே வந்துடுங்க. இந்த டாடா இண்டிகோவை நம்ம சுற்றி பார்த்தோன்னா எல்எக்ஸ்எல் மாடலு, சூப்பரான காருங்க. ரிமோட் கண்ட்ரோல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாங்க அப்படியே இந்த வியூவில் பாருங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் தாங்க இந்த காரில், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அட்டை போட்டு அந்த இது பண்ணியிருக்கு பம்பரில் மட்டும். மற்ற எல்லாத்துலேயும் கார் ரொம்ப க்ளீனான ஒயிட்டில் நியூ டயர் போட்டிருக்காங்க. டோட்டல் புது டயரு, பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இண்டிகோ நிறையா பேர்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதுவும் பட்ஜெட்டு லோ பட்ஜெட் தாங்க. ஸோ கண்டிப்பாக நேரில் வந்தால் நல்ல ரேட்டு கூட பேசி முடிக்கலாம். சிஸ்டி பொம்மை மாதிரி இருக்குது. நாலு டயரும் புது டயரு, பாடி லைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இந்த சைடு வியூவும் பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல கிளியரான வண்டி. ஸோ மட்டும் அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். பாடி லைன், டோர் லைன் எல்லாமே நல்லாயிருக்கு. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது டயர் தாங்க, எல்லாம் 80% இருக்குங்க. எல்லாமே புது கண்டிஷனில் தான் இருக்குது, 80-90% இருக்கும். சின்ன 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 ரஸ்ட்டுகள் கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ இருந்தாலும் அப்படியே 100 சேஸும் போய் பார்த்துருவோமே. வாங்களே, ரஸ்ட் இருக்குன்னா 100 சேஸ் போயிட வேண்டியதானே. அப்படியே அந்த வியூ பாருங்கள். டோர் வந்து சென்ட்ரல் லாக் இருக்குங்க அந்த வண்டிக்கு. இப்போ சென்ட்ரல் லாக் ஆயிடுச்சு, சரிங்களா? ஓகே, லாக் ஓப்பன். ஸோ சென்ட்ரல் லாக் இருந்தால் அடுத்த என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. நாலு விண்டோவுமே பவர் விண்டோங்க, நாலு விண்டோவும் பவர் விண்டோ. பட் நாலு விண்டோவுக்கான மொத்த கண்ட்ரோலும் ஒரே இடத்துல இருக்குங்க. பவர் விண்டோ தனித்தனியாகவும் இருக்கா? ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காதுங்க ஏசி. இதில் ரிவர்ஸ் கேமரா இருக்குங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. டேஷ்போர்ட் நல்லாயிருக்கு, இன்ஃபீல்ட் மியூசிக் சிஸ்டம், ஏசி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல லக்ஸரிக்கான காருக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம், ஏசி அருமையாக உட்காகுது. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது பார்த்தீங்கன்னா 164000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. பரவாயில்ல, காரும் நல்லாயிருக்கு, கிலோமீட்டர் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் ஓடி இருக்குது. பட் சில இடங்களில் சின்ன சின்ன ரஸ்ட்டுகள் இருக்குதுங்க, அது ரொம்பவும் நம்ம அது பெருசுப்படுத்துறதில்ல. நல்ல லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனர் கார் வந்து கிடைக்கிற பெரிய விஷயம். அப்படியே சீட் கோர்ஸ்லாம் பார்த்துருவோம் வாங்க. சீட் கோர்ஸ்லாம் நல்ல க்ளீனான சீட் கோருங்க. இந்த இடத்துல மட்டும் நம்ம உட்காந்து எந்திரிக்கிறனால சின்ன சுருக்கம் இருக்குது, மற்றபடி லக்ஸரியான ஒரு காரு. டாடா இண்டிகோவில் இப்படி ஒரு கிளியரான கார் வந்து நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்தது எல்லாமே குப்பையாக தான் பார்த்தேன். இந்த கார் நல்ல ஒரு க்ளீனான இருக்குது. அப்பல்சர் அப்படியே பாருங்கள், ஒரு நல்ல வியூவில் இருக்குங்க. ஏசி நல்லா நீட்டாக ஒர்க் ஆகுது, பவர் விண்டோ நல்லா ஒர்க் ஆகுது, சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. அடுத்து பேக் டோர், பேக் டோருக்கு பார்த்திங்க அப்படின்னா பவர் விண்டோ தான், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குது, நான் அந்த காரில் இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம முன்ன நான் கமெண்ட்ஸ் பார்த்தது இல்லை, இதெல்லாம் உனக்கு தெரியல இடான்னு என்னுடைய கமெண்ட்ஸில் கேட்கக்கூடாது. பட் நான் இப்போ தான் பார்க்குறேங்க, நானும் கற்றுக்கிட்டே இருக்கேன். சரி, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதை பாருங்களேங்க, இங்கே மியூசிக் சிஸ்டம்னா. ஸோ இந்த இடத்துல மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுமா? ஆமாம்மா, கும்மு கும்முன்னு ஒர்க் ஆகுமாங்க. அதே மாதிரி ஃப்ளோர் மேட்லாம் பாருங்கள், நல்ல நூடுல்ஸ் மேட்டு போட்டு க்ளீனாக இருக்குது. கவர் வந்து நல்லா கார் ஆக நல்லா க்ளீன் பண்ணி இப்போ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஓனர். சரி, சில சில ரஸ்ட்டுகள் அதை தவிர்க்கவே முடியாது. அப்படியே வாங்க, அப்படியே பேக் டிக்கியை பாருங்கள். டிக்கியுடைய யூசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் இந்த கார் வாங்கினாக்கெல்லாம் நம்ம ஓட்டிங் தெரிய வேண்டியதான். நம்மளை தேவைப்படுச்சுன்னா கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு 20,000-30,000 இந்த பெயிண்ட் எல்லாம் உரசி போட்டு நல்ல ஒரு பெயிண்டிங் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரி, ஸோ இன்ஜினே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா டாட்டாவில் பொறுத்த வரைக்கும் இன்ஜினை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது நிறைய பேர்கிட்ட. ஸோ இன்ஜினே காமிச்சிட்டேன். இது வந்து CR4 கிடையாதுங்க, சாதா இன்ஜினா. ஸோ நம்ம அண்ணன் சொன்னார். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு இதை காமிச்சிடணும்னு பார்த்துருவோம். அது மாதிரி டோர் பாருங்கங்க, அந்த பேஸ்ட்லாம் எல்லாமே கிளியராக இருக்குங்க. நல்ல வண்டிங்க, டச் இல்லாத வண்டி, ஓப்பனாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. ஆமாங்க, இது சாதா இன்ஜின், CR4 கூட கிடையாது. உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஜின் தான் இதுவும். நீ பெரிய மெக்கானிக்கானு என்ன கேட்கக்கூடாது.
சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே எதுக்கு சொல்கிறேன் இந்த பற்றிலாம், இந்த சின்ன சின்ன ரஸ்ட்டுகள் அந்த தண்ணி தேங்குகிற இடத்துல அந்த ரஸ்ட் இருக்குங்க, அதுக்காண்டி அதை சொல்கிறேன். ஆனால் மற்றபடி கார் இங்கே இருந்தாலும் அன்பா அந்த இந்த வியூவில் பாருங்களேங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அந்த ஃப்ரண்ட் பம்பரும் பேக் பம்பரும் தாங்க இதோடைய அழகை குறைக்கிறது, மற்றபடி அவ்வளோ சூப்பராக இருக்குது சரிங்களா. என்னங்க ஒரு நான் எதிர்பார்க்கலைங்க இப்படி ஒரு வண்டி நிற்கும். ஏன்னா நீங்கள் இண்டிகோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, டோருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. லோ பட்ஜெட்டுங்க, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாங்க. எல்லாமே நிறைய பேர் இண்டிகாக்கோ இண்டிகோ பரவாயில்ல அப்படிம்பீங்க. டோருடைய ஓப்பனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. டோர் ரொம்ப சுத்தமாக இருக்குது, பாடி லைனிங் டோர் லைனிங்லாம் நல்லாயிருக்கு. லாக்கிங் சவுண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கும்பு கும்புன்னு கேட்குது. ஸோ அந்த அப்படி இருந்துச்சுனால நல்லாயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரன்னிங் போர்டில் மட்டும் சின்ன சின்ன ரஸ்ட்டுகள் இருக்குது, நான் அதுக்காண்டி எல்லாத்தையும் ஆகவும்னு சொல்ல முடியாது, மைனஸே சொல்லிடுறேன். ஸோ ரன்னிங் போர்டு ரஸ்ட்டு என்ன அப்படின்னா, வாங்கி ஒரு 20,000-30,000 செலவு பண்ணோம்னா புது வண்டி மாதிரி வச்சுக்கலாம். 5-6 வருஷத்துக்கு அங்கிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்க தேவையில்லை. என்னங்க ஒரு சூப்பரான காருங்க இண்டிகோ, நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி ஒரு காரை பார்த்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மேக்ஸிமம் டாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒன்றும் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டில் சில மக்கள் வந்து சொல்லுவாங்க. பட் ரொம்ப க்ளீனான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க, இல்லை சென்ட்ரல் லாக் இருக்குது, ஏசி இருக்குது, ரிவேர்ஸ் கேமரா இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு போட்டு நூடுல்ஸ் மேட்டு போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏசி நல்ல எப்படி சொல்கிறது, ஜில் ஏசியாக உட்காருது. காருமே வந்து மூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. டோர் லாக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா அந்த டோர் லாக் பண்ணியில் தெரிஞ்சிடும்ல அந்த காருடைய ஃபினிஷிங் அப்படின்னு ரொம்ப நல்லா. டயர் பாயிண்ட் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ 2014 ஒரே ஓனருங்க, 164,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 175,000 ரூபா தான் கோர் பண்ணுறாங்க. ஆமாம் இன்சூரன்ஸ் லைவாக இருக்கேன். ஸோ 170,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள், கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா அதுலேயுமே ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கார் வாங்கணும், இந்த காரை வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நேரில் வந்துடுங்க. கால் பண்ணி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரில் வந்தால் ஒரு காரை கண்டிப்பாக வாங்க முடியும். இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக அந்த காரை சுற்றி பார்த்துருக்கீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.